Hi friends, welcome to Rose Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேரமல் பிரெட் பாப்கார்ன் தான் பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம கார்ன் வச்சு பாப்கார்ன் செய்வோம். இப்போ நம்ம வந்து பிரெட்டை வச்சு எப்படி செய்யறோம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். என் மகன் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிரெட் வந்து 4 பீஸ் வேணும். சுகர் 3 டேபிள் ஸ்பூன், வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இந்த பிரெட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ராஸ்பெரி கிரேன்பெரிஸ் உள்ள பிரெட்டு. நீங்கள் நார்மல் பிரெட்டு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் விஷஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 4 பிரெட்டையும் உங்களுக்கு எவ்வளோ பிரெட் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வெட்டிக்கலாம். நார்மல் பிரெட் எது இருந்தாலும் நீங்கள் செய்யலாம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்யூப் க்யூபாக இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் வெட்டி எடுத்துக்கிறோங்க. உங்கள்கிட்ட என்ன பிரெட் கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த பிரெட்டை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். இதில் உள்ள நம்ம ஈரத்தன்மை அறவே இல்லாமல் போகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கையிலேயே ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரையாக வந்து உங்களுக்கு சவுண்டு வரும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கிண்டையில் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப ட்ரை ஆனது நல்லா தெரியும். பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ அதே பேனில் நம்ம வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேரணும். இது நல்லா வந்து திக்கிற வரைக்கும், சீராப் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா போதும். நல்ல பாகுபதத்துக்கு வந்துடும். இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிறது நல்லா தெரியுது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள பட்டர் சேர்த்துக்கிறணும். இப்போ பட்டர் போட்ட உடனேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்குள்ள பால் சேர்த்துக்கிறணும். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருந்தா நீங்கள் அதை சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம பால் ஊற்றினது உடனேயே நம்ம ஏற்கனவே வச்சுருந்த சுகர் வந்து அப்படி திட்டு திட்டாக வர ஆரம்பிக்கும் பாகுபதத்துக்கு. நீங்கள் அதை வந்து அப்படி கரைச்சி விட்றணும். நல்லா நல்லா கரைச்சி விட்ருங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க. நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கிற சுகரை ஃபுல்லாக எடுத்து நல்லா கரைச்சி விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதான் கேரமல் சாஸ். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் பீஸ்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சாஸ் வந்து அந்த பிரெட்டில் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகணும், நல்லா உறிஞ்சிடணும். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நீங்கள் கிளறையில் நல்லா அப்சார்ப் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் வந்து நம்ம அதை கொட்டி தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். அப்போ தான் சீக்கிரம் காயும். இல்லாட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டிருச்சுன்னா நம்மளுக்கு எடுக்கிறது கஷ்டமாயிரும். பட்டர் பேப்பர் இல்லாட்டா ஒரு பெரிய பிளேட்டில் நீங்கள் எண்ணெய் தடவி அதிலே நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பிரித்து பிரித்து வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிடணும்.
ஒரு 5 டு 10 मिनिट्सல இது நல்லா காஞ்சிரும் காஞ்சா உடனே நம்ம ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க फ्रेंड्स ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாரோடையும் மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறங்க அப்பதான் நான் போடுற எல்லா वीडियोसும் உங்களுக்கு வரும் Thank you for watching my friends.